உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் ரேவதி நாராயணன். ஒரு சிறுகதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய அரண்மனையில் ஒரு தத்ரூபமான சேவல் ஓவியம் ஒன்று வைக்கிறதுக்கு நினச்சார். அவர் வந்து இந்த சித்திரத்திலெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். சிறு வயதிலேயே அவர் சித்திர கற்றுக்கொண்டவர். சரின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசையானது காட்டுத்தீவி தீ போல் ஊரெல்லாம் பரவிடுச்சு. நிறைய பேர் நிறைய ஓவியங்களை வரைஞ்சி கொண்டு வந்து காமிக்கிறாங்க. மன்னருக்கு திருப்தி இல்லை. அப்போ அவர் யோசிக்கிறாரு, சரி நம்ம ஒரு போட்டி மாதிரி ஒன்று வச்சு அதில் யார் பெஸ்ட்டாக வரைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்கலாம், அந்த ஓவியத்தை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு. பல நாட்டிலிருந்து பல ஊர்களிலிருந்து பல ஓவியர்கள் வந்திருக்கிறாங்க ஓவியம் வரைகிறதுக்கு. ஒரு போட்டின்னு வச்சால் அதுக்கு ஒரு ஜட்ஜ் தேவைப்படும் இல்லையா. உடனே அவர் யோசிக்கிறாரு, தனக்கு சின்ன வயசில் ஓவியம் கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியரை தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆசிரியருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அவரை கூட்டிக்கிட்டு வராங்க. அப்போ போட்டி தொடங்க போகுது. போட்டியினுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ மன்னர் சொல்கிறாரு, நீங்களே எந்த ஓவியம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி நம்ம பரிசு கொடுக்கலான்னு. அப்போ வந்து ஆசிரியர் அதை ஒத்துக்கலை, இல்லை வேண்டாம், இந்த ஓவியர்கள் வரைஞ்ச ஓவியத்தை ஒரு ரூமில் வச்சுடுவோம், ஒரு நிஜமான சேவலை அந்த ரூம்குள்ளே விடுவோம். சேவலுக்கு உள்ள ஒரு குணாதிசயம் என்னென்னா, இன்னொரு சேவலை பார்க்கும் பொழுது அதை சண்டை போட்டு விளையாடிக்குமா. எந்த ஓவியத்தோட இந்த நிஜமான சேவல் சண்டை போடுறதுக்கு போகுதோ அதுதான் உண்மையான ஓவியம், தத்ரூபமான ஓவியம். இதுவே இந்த போட்டியோட ரூல்ஸுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நிறைய ஓவியங்கள் அடுக்கி வச்சாங்க. நிஜமான சேவலையும் அந்த ரூம்குள்ளே விட்டாங்க. ஆனால் நிறையா சேவல்களை விட்டாங்க. எல்லா சேவலும் எல்லா ஓவியத்தெல்லாம் பார்த்துட்டு அது இது வெளியில் போயிருச்சு. மன்னர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டார். அப்போ வந்து மன்னர் சொல்கிறாரு, ஆசிரியரே நீங்களே ஏன் இந்த ஓவியத்தை வரையக்கூடாது அப்படின்னு கேட்டோடனே ஆசிரியர் உடனே சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கோ, அதுக்கப்புறம் நான் வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் எல்லா ஓவியர்கள்கிட்டும் சொல்லிட்டாரு, ஒரு 6 மாதம் கழித்து புதுசாக நீங்களும் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி எடுத்துகிட்டு வாங்க, ஆசிரியரும் எடுத்துக்கிட்டு வருவார், அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லோரும் கலைஞ்சு போயாச்சு. ஒரு 6 மாதம் கழித்து திரும்பவும் ஒன்று கூடுறாங்க. ஒவ்வொருத்தர் கையிலையும் ஓவியம், எல்லாரும் ஆசிரியரும் வராரு, ஆனால் அவர் கையில் எந்த ஓவியமுமே இல்லை. மன்னருக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது, என்னடா இது, ஆசிரியர்கிட்ட நம்ம ஓவியத்தை வரைய சொன்னால் அவர் எதுவுமே இல்லாமல் கொண்டு வெறுங்கையோடு வந்திருக்கிறாரே அப்படின்னு. என்ன ஆசிரியரே நீங்கள் எதுவும் வரைஞ்சி எடுத்துக்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை 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 எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, நான் இங்கேயே வரைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுங்க, நான் 1/2 மணி நேரத்தில் நான் இங்கேயே வரைஞ்சி கொடுத்துடுவேன் உங்களுக்கு அப்படி சொன்ன உடனே அவருக்கு தேவையான பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தத்ரூபமாக அவர் ஒரு சேவல் சித்திரத்தை வரைஞ்சிட்டார். வரைஞ்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மற்ற சித்திரங்கள் இருக்குது இல்லையா அதோட கொண்டு போய் அந்த ஓவியத்துக்கு நடுவில் கொண்டு போய் மிக்ஸ் மேட்ச் மாதிரி கொண்டு போய் வச்சிட்டாரு. வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு சேவலை கொண்டு வந்து இந்த ரூம்குள்ளே விடுங்க, யாருடைய சேவலை அது நிஜம்னு நினச்சி சண்டை போடுதோ அவங்களுக்கு தான் பரிசு, அந்த ஓவியம் தான் தத்ரூபமான ஓவியம் அப்படின்னு சொல்லி இதுதான் ரூல்ஸு, இந்த போட்டியோட ரூல்ஸுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு நிஜமான சேவலை கொண்டு வந்து ரூம்குள்ளே விடுறாங்க. அந்த சேவல் ஒவ்வொரு ஓவியத்தையாக பார்த்து பர்ஃபெக்டாக அந்த கரெக்டாக ஆசிரியர் வரைந்த அந்த ஓவியத்தை பார்த்துட்டு உடனே அதோட சண்டைக்கு போயிருச்சு. உடனே மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து அப்படியே கூச்சலிட்டு, இந்த ஓவியம்தான் ஆசிரியர் வரைந்த ஓவியம்தான் தத்ரூபமாக இருக்குது, ஸோ அவர் தான் வெற்றி பெற்றவர், இந்த ஓவியத்திற்கு தான் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எப்படி வந்து இவரால் வரைய முடிஞ்சுது, எதுக்காக அவர் 6 மாதம் டைம் கேட்டார், அதுவும் வந்த உடனே 1/2 மணி நேரத்தில் வரைஞ்சி முடிச்சிட்டாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு மன்னருக்கும் அந்த டவுட் இருந்தது. உடனே எல்லா அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்க வேண்டாமா, உடனே ஆசிரியர்கிட்ட மன்னர் போய் அந்த டவுட்டை நீங்களே கிளியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, உங்களோட வெற்றியோட ரகசியம் என்ன, ஏன் 6 மாதம் தேவைப்பட்டது, இருந்தாலும்
அப்போ எதுவுமே வரையாமல் கடைசி நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வரைஞ்சிட்டிங்களே எப்படி அப்படின்னு கேட்டார் மன்னர். 6 மாதமாக கோழி சேவல் எப்படியெல்லாம் நடக்கிறது, தூங்கிறது, எப்படி உணவு உண்கிறது, அதுபோலவே நானும் அது மாதிரியே நடந்தேன், அது மாதிரியே தூங்கினேன், அதை மாதிரியே சாப்பிட்டேன். அதோடையே ஒன்றி போய் ஒரு கோழியாகவும் ஒரு சேவலாகவும் மாறி மாறி நானே என்னை மேம்படுத்திக்கிட்டேன். அதன் பின் தான் இந்த சேவல் படத்தை நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னார் ஆசிரியர். எந்த வேலையிலேயுமே அதில் ஒன்றி போவது வெற்றியோட ரகசியம். என்ன நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.